எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் சுப்பிரமணியன், ரம்பாள் உபாசகன். நேற்றுக்கு வாஞ்சா கல்பலதா ஸ்ரீ வித்யா கணபதி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அதோடைய இதுவாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில தகவல்களை உங்கள் எல்லாரோடையும் கொஞ்சம் பகிர்ந்தோன்னு தோன்றது. இந்த வாஞ்சா கல்பலதா ஸ்ரீ வித்யா கணபதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை, மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, தேவனும் இல்லை, அசுரனும் இல்லை, பிரம்மமும் பிரம்மசக்தியும் சேர்ந்த ஐக்கிய சுரூபம் என்கின்ற பரிபூர்ண நிர்குண நிலைக்கு முந்தைய முந்தைய கடைசி நிலை என்றுள்ள கழுத்திற்கு மேல் யானை முகமும் கழுத்திற்கு கீழ் மங்கை உருவமும் 12 கைகளுடன் ஒரு துதிக்கம் கொண்ட ஸ்ரீ வித்யா கணேசர். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எத்தனையோ நாட்களில் நமக்கு தேவையான அந்த மொமெண்டம் அது கிடைக்காமல் இருக்கலாம். நம்ம வாழ்க்கை அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்கலாம். இந்த ஸ்தம்பனம் அப்படிங்கிறது 16 விதமான ஸ்தம்பனங்கள் உண்டு. பஞ்சபூத ஸ்தம்பனம், ஆத்மஸ்தம்பனம், தேகஸ்தம்பனம், புத்தி ஸ்தம்பனம், இச்சாஸ்தம்பனம் மாதிரி 16 விதமான ஸ்தம்பனங்கள் உண்டு. இந்த வாஞ்சா கல்பலதா ஸ்ரீ வித்யா கணபதியை வழிபடும் பொழுது அந்த 16 விதமான ஸ்தம்பனமும் அகன்று நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அந்த மொமெண்டம் நமக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், ரொட்டீனாக இருக்கும், ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப், நோ க்ரோத், நோ நத்திங் அப்வர்ட், நத்திங் டவுன்வர்ட். ஸ்டில் இவரை வழிபடும் பொழுது அந்த தேவையான அந்த மொமெண்டம் நமக்கு வந்து கிடைக்கும். இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த பிள்ளையார்கிட்ட. அண்ட் சொன்ன மாதிரி இவருக்குள்ளேயே எல்லா இந்த உலகமே இவருக்குள்ள தான், சம்மதமும் அவருக்குள்ள தான். அதே மாதிரி ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள். இப்போ யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது தெரியலை, இவரை வழிபட்டால் போதும், எல்லா நோய்களுக்கும் இவர் தான் தீர்வு. கணானா மதிபதி கணபதி அந்த மாதிரி இவர் தான் எல்லாத்துக்கும் தீர்வு. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை அவர் ஆனந்தமாக தந்துடுவார். ஏன்னா லக்ஷ்மி குபேரருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளையாரை வழிபடும் போது நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இந்த பிள்ளையார்கிட்ட. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு வந்து அம்பாளுடைய ஒரு சக்தி, காயத்ரி ஜபத்தினுடைய காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு சக்தி, பாலாவுடைய ஒரு சக்தி, ஷோடசியுடைய ஒரு சக்தி, கணபதியுடைய ஒரு சக்தி, இது எல்லா சக்தியும் ஒன்று கூடி இவருக்குள்ளேயே இருக்கும். இவரை வழிபட்டால் இந்த வேறு எதுவுமே வேண்டாம், அவ்வளோ தூரத்துக்கு பவர் இவர் தான். ஸோ அதனால் சகல விதமான தோஷங்கள், சாபங்கள், பாபங்கள் எதுவாக இருந்தாலும் விவாகத்தடை, இன்றைக்கி எல்லாருக்கும் விவாகத்துக்கு முன்னாடி ஒரு தடை, விவாகத்தில் ஒரு தடை, விவாகம் ஆன பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு சில தடைகள், இவரை வழிபட்டால் அது நிவர்த்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து நிறைய விஷயங்கள் இவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு ரொம்ப உயர்ந்த ஒரு பிள்ளையார் இவர். ஸ்ரீ வித்யிலேயே இவருக்கு மீறினது வேறு எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு இது. ஸோ இதை நம்ம வந்து வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஜப பாராயணமாக இதை பண்ணுறோம். இந்த ஜப பாராயணம் ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய வாத்தியார்களை கூப்பிட்டு ஹோமம் பண்ணியிருக்கணும், அந்த ஹோமம் பண்ண முடியாததன் காரணத்தினால வெறும் ஜப்பமாக இதை பண்ணுறோம். ஸோ உங்களால் முடிஞ்சது இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிள்ளையாருடைய ஆசீர்வாதத்தை, அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை, லோகக்ஷேமத்துக்காக இதை பாராயணம் பண்ணுறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். சர்வேஜனா சுக்கினோ பவந்து, லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து.